இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கிலோ சேப்பங்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கிக்கிறேன். ஒரு விசில் விட்டதும் கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினதும் திறந்துட்டு தோல் உரிச்சிக்கிறேன். இப்போது தோல் உரித்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு அரை டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கலாம். மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் போட்டு வதக்கலாம். இப்போது பொடியை நறுக்கி வச்சுருக்க சேப்பங்கிழங்க அதில் சேர்த்துக்கலாம். பொடியையும் அதுலேயே போட்டு நல்லா கிளறி வதக்கலாம். இப்போது ஓரளவுக்கு மீடியம் தீயிலேயே வச்சு நல்லா சிவக்க வறுக்கலாம். இப்போ அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். கடைசியாக இறக்கும்போது எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சி நல்லா கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள்.